ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ஒரு காரம் செஞ்சு காமிக்க போகிறேன். சீடை கோதுமை, நம்ம வந்து சீடை வந்து அரிசி மாவு உளுந்து மாவு போட்டு செஞ்சு பார்த்துருக்கோம். இது வந்து கோதுமை மாவு உப்பு சீடை. இதுக்கு தேவையானது வந்து கோதுமை மாவு, அரிசி மாவு ஒன்றுக்கு ஒன்று பாதி பாதி அந்த மாதிரி. அதுக்கு போடுற பெருங்காயம், உப்பு, எண்ணெய், எள், பெனையிறதுக்கு எண்ணெய். சரியா, இதை வந்து முதல்ல வந்து சூடாக்கிக்கணும், வறுத்துக்கணும். எண்ணெயை வந்து மாவை வந்து வறுத்துக்கிடணும், நல்லா பொறுக்கிற சூட்டில் வறுத்துக்கிடணும். இதையும் சேர்த்து நான் போட்டுடுறேன், அரிசி மாவை போட்டுடுறேன். ரெண்டு மாவையும் சேர்த்து வறுத்துக்கிட்டோம்னா நல்லா, நம்ம மைதா மாவுலாம் வறுக்கிறோம்ல இந்த இதுக்கு பிஸ்கெட் செய்கிறதுக்கு, அது மாதிரி இதையும் நல்லா சூடு பொறுக்க வறுத்துக்கிடணும். கையாட்டு பெனைய முடியாது, அப்படி வறுக்கணும், சூடு அப்படி இருக்கணும். கை விடாமல் கிளறணும், கை விடாமல் கிளறணும், நிறம் மாறக்கூடாது, கருகிடக்கூடாது. இப்போ அரிசி மாவு கூட போட்டதுனால இந்த கிண்டுறதுலேயே அதுவும் நல்லா சேர்ந்துடும், ரெண்டும் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சு. இது ஒன்று தான் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் மெனக்கெடுறது, மற்றபடி உப்பு போட்டுறேன். இப்போ நான் உப்பு போட்டேன், பெருங்காயத்தையும் போட்டுறேன். எள்ளையும் போட்டு விட்டுரு, போட்டு கொஞ்சம் எண்ணெயும் போட்டு விட்டுரு. ஸ்வீட்டர் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு 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 அமத்திட்டு இந்த சூட்டில் தண்ணியை ஊற்றினோம்னா கை இதை நான் இன்னும் அதில் மாற்றி கிடச்சா பார்த்து தண்ணி ஊற்றுங்க, தண்ணி வந்து கூடிடக்கூடாது, சூடாக இருக்குது. இரு 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 சீத்தல், தண்ணி போதும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த மாவு பிணைகிறது ஒன்று தான் இது ப்ராசஸ், மற்றபடி நம்ம சீடையை திரட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இது பண்ணிடலாம்.
இந்த நான் அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி எடுத்து இப்படி தொட்டு தொட்டு பண்ணிஞ்சேன். என்ன ஒரு இது வந்தால் பாரு, அதாவது கையில் ஒட்டக்கூடாது, ஆனால் நமக்கு வந்து டைட்டாக கொஞ்சம் கூட திரட்ட முடியாதுங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணணும். இதை பிறஞ்சாச்சு, நம்ம இதை வந்து போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியது. சரியா, கீழே நிறையா உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம், இப்போ நான் இந்த சூடாகிறதுக்காக இது வச்சுருக்கேன், இப்போ இன்னும் கொஞ்சம் கூட மாடரேட்டாக வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு போடுவோம். இதை வந்து கொஞ்சம் கவனமாக போடுங்க, கவனமாக போடுங்க, கையை உள்ளே விட்டுறாதீங்க. சீடையை வந்து கொஞ்சம் சைஸு சிறுசாகவே நல்லா டைட்டாக உருட்டக்கூடாது. அது அது நம்ம லேசாக உருட்டும் போதே அழகாக உருட்டிடும், நமக்கே தெரிஞ்சிடும். போதும்மா, சிந்த வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது சத்தமெல்லாம் அடங்கிருச்சு, அடங்கிருச்சு, எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர், இந்த மாதிரி கலரில் தான் வரும். சிம்லேயே வச்சு அப்படியே விட்டுட்டே இருக்கும். எண்ணெயும் குடிக்காது இது. இந்த அதில் ஒரு வெடிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெடிப்போடு தான் இது. அப்படின்னா உள்ள நல்லா வேகுதுன்னு அர்த்தம். இது எண்ணெய்க்குள்ளே போட்டால் வெடிக்குமா அப்படின்னா, நான் செஞ்சபோது ஒரு நாள் கூட வெடித்தது கிடையாது. இந்த அரிசி மாவில் நம்ம சீடை செய்யும்போது பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான். மாவு இப்போ சில சமயம் கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மீதி எல்லாத்தையும் போட, எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். என்னோட ப்ளாக் வாசித்து நிறையா பேர் வந்து வாசித்திருக்கீங்கன்னு தெரியுது. ஒரு சில கமெண்ட் பார்த்தேன் நான், அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் எழுதுறதுங்கிறது வந்து எனக்கு வந்து அது உசுர் மூச்சு மாதிரி. சிலருக்கு டிராயிங்னா வந்து தியானம் மாதிரின்னு சொல்லுவாங்க, எனக்கு வந்து இது உசுறு மாதிரி. அது எழுதுவேன் நான், அதுக்கு வரவேற்பு கிடச்சிருக்கு. வந்து ரொம்ப நாளாக பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ எழுதியிருக்கீங்க, நீங்களே உங்கள் டைரியில் வச்சுக்கிடுவீங்களா, இதை வந்து நம்ம பிளாக் ஆரம்பித்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. போதும், அது வந்து எனக்கு இப்போது நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து சந்தோஷமாக இருக்குது. போதுமா, இதை அது அப்படி சிம்லே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். இது நம்ம ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா மாவு வறுக்கிறது தான், கேர்ஃபுல்லாக வறுக்கணும். அது அந்த கை சூடு பொறுக்கிற வரைக்கும் நம்ம அந்த மாவை வறுக்கிறதுனால தான் இதை வந்து இந்த சப்பாத்தி மாவு மாதிரி இந்த ஸ்க்வீஸிங்காக வராமல் மாவு மாதிரி வருது. அரிசி மாவு பெனஞ்சால் எப்படி வருமோ அந்த மாதிரி வருது. அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் வரும். நம்ம அந்நேரமே எண்ணெயை ஊற்றி நம்ம அதை கிண்டுனதுனால நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது, வெடிக்கிறது இல்லை. நான் இது வரைக்கும் நான் இந்த சீடை நிறையா இடம் செஞ்சுருக்கேன், ஒரு நாள் கூட வெடிச்சது கிடையாது. அரிசி மாவு தான் வெடிக்கும் சீடை போட்டால் வெடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, இது அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. தீபாவளிக்கு ஆனால் வந்து நிதானமாக வந்து எரிய விடணும், ஃப்ளேம் வந்து நிதானமாக எரிய விடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், சிம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் இந்த அளவுக்கு கலர், இந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும். இது கோதுமை மாவுங்கிறதுக்காக கலர் கொஞ்சம் இதாகும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் சீடை அப்படிங்கிறதுனாலையும் அது கிறிஸ்பியாக வரணும்ங்கிறத நம்ம நினைக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் கலர் டார்க் ஆகும். ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க.